கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து கொஞ்ச நேரம் நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். ஜெபம் ஒரு நாளும் புறக்கணிக்கப்படுவதில்லை. ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுகிறவர். நீங்கள் தேவனிடத்தில் கேட்ட அந்த காரியங்களுக்கு பதிலை அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இது நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் அதனுடைய 5 வசனத்தை நாம் வாசிப்போமானால், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீதின் சங்கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு நல்ல தெரியும், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை, தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்யும் ராஜாவாக கர்த்தர் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணினார். இப்ப அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு பொறுப்பு இருக்கு, பதவி இருக்கு. ஆனா இப்ப கடுமையான எதிர்ப்பு, சத்துருக்களின் தொடர்ச்சியான தாக்குதல்கள், அவைகளை சமாளிக்க முடியாத நிலை, அந்த எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான நிலையில தான் கர்த்தருக்கு முன்பாக அவன் பாடுகிற ஒரு பாடலாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவனுக்குள்ளேயே அவன் பேசிட்டு இருக்கிறான். அவன் தன்னுடைய ஆத்துமாவையே பார்த்து பேசுறான். தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், அவரால் தான் என் ரட்சிப்பு வரும். என்ன, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை அவன் சொல்லல. அவன் சொல்றான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சத்துருக்களே, சத்துருவே, நீ என்னை அசைக்க பார்க்கிறாய். நீ என்னை அசைத்து, என்னை வேரோடு பிடுங்கி, என்னை பட்டு போக செய்ய நான் அந்த இடத்தில் இராதபடி, என்னை நிலைத்திருக்க கூடாதபடிக்கு எனக்கு எதிராய் வருகிறாய். ஆனால் நான் தேவனுக்காக காத்திருக்கிறபடியினால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இப்ப ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு துரத்துகிற அனுபவம், ஏதோ ஒரு வேதனை தொடர்ச்சியா இருக்கிறதுனால கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். சியோன் பர்வதத்தை போல இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆனா என் வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறதே, என் குடும்பம் அசைந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய வேலை அசைந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய தொழில் அசைந்து கொண்டிருக்கிறதே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது, மொத்தத்தில் எங்க எதிர்காலமே அசைந்து கொண்டிருக்கிறது என்கிற நிலையில இருக்கலாம். அப்படி அசைந்து கொண்டிருந்த நேரத்துல தான் தாவீது சொல்றான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி அசைந்தாலும் உங்களை யாரும் விழத்தள்ள முடியாது, உங்களை வீழ்த்த முடியாது, உங்களை அந்த இடத்திலிருந்து வேரோடு பிடுங்க முடியாது, முற்றிலும் அழிக்க முடியாது. ஏனெனில் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தராய் இருக்கிறபடினால, நீங்கள் அவரையே நம்பி இருக்கிறபடினால, தாவீதை போல நீங்களும் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்ப அவன் சொல்றான் பாருங்க, நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க, அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தில் சபிக்கிறார்கள். பாருங்க, டேவிடுடைய எனிமீஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அவன் மேன்மை என்ன செஞ்சிடணும், அப்படியே கெடுத்துடணும். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளிடணும், அதற்காக அபத்தம் பேசுகிறார்கள். அவனை குறித்து தவறாய் பேசுகிறார்கள்.
வாயினால ஆசீர்வதிக்கிறாங்க, உள்ளத்தினால சபிக்கிறாங்களாம். அல்லேலூயா. அந்த நேரத்துல தான் அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. அவர்களுடைய புகழ்ச்சியையும் அவனால வாங்க முடியல. அதே நேரத்தில் அவனுக்கு எதிராக அவர்கள் பேசுகிறதையும் சகிக்க முடியல. அவனுடைய மேன்மையை அபத்தம் பண்ணும்படியாக அவர்கள் செய்கிற காரியம் அவனுக்கு தெரிய வருது. இந்த நேரத்தில் தான் அவன் சொல்றான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த நாட்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிற நாட்கள், இந்த நாட்கள் நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கிற நாட்கள், இந்த நாட்கள் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் பொறுமையோடும் காத்திருங்கள், அமர்ந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய கிரியைக்காக காத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்க செயல்பட அல்ல, தேவன் செயல்பட அனுமதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தாவீது சும்மா சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவன் நினைச்சா எதிர்த்து நிற்கலாம். அவனுக்கு எதிரான சத்துருக்கள் இதற்கு முன்பு எழும்பி வந்த போது அவர்களை எல்லாம் பந்தாடினவன் இந்த தாவீது. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல அவனுக்கு முன்பாக சத்துருக்கள் முறிந்தோடி போனார்கள். ஆகவே எதிர்த்து நிற்பதும் போர் செய்வதும் தாவீதுக்கு புதிது அல்ல, அல்லது அவன் ஒரு பயந்தவனும் அல்ல. ஆனா இப்ப அவன் எதிர்க்கவும் போர் செய்யவும் முடியாதபடிக்கு கர்த்தருடைய வேலைக்காக அவன் காத்திருக்க வேண்டியது இருந்தது, கர்த்தருடைய செயலுக்காக அவன் காத்திருக்க வேண்டியது இருந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் உங்களால முடியும், நீங்க செயல்படலாம். நீங்கள் அதற்கு திராணி உள்ளவர்களா இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் அதற்கான வல்லமை இருக்கிறது, அதற்கான சத்துவம் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் செயல்படாமல் இருக்கும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பொறுமையோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்க நம்புறது வரப்போது, அவராலே வரப்போகிறது. ஏன்னா உங்க நம்பிக்கை அவராயிருக்கிறபடினால நீங்கள் எதிர்பார்ப்பது சத்ருவின் செயலினால் வருகிற விளைவு அல்ல, சத்ருவினுடைய தந்திரமான சூழ்ச்சிகளினால் நடக்க போகிற முடிவு அல்ல. நீங்க பார்க்க போறது அல்லது உங்களுக்கு வரப்போகிறது, அவங்க என்ன செஞ்சாலும் அது வாய்க்காமல் போயிடும். ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறதுனால தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட நன்மை உங்களுக்கு வரப்போகிறது. தேவனுடைய முன்குறிப்பின்படி அவர் செய்ய போகிற கிருபையான காரியங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. என்ன அவன் சொல்றான் பாருங்க, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இப்போ அவர் நம்மளெல்லாம் என்கரேஜ் பண்றாரு, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். காரணம், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவரை குறித்து அவர் புகழ ஆரம்பிச்சிட்டார், அவரை உயர்த்த ஆரம்பிச்சிட்டார், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்ப அமர்ந்திருக்கிற நீங்கள், காத்திருக்கிற நீங்கள், பொறுமையோடு இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய மகிமையை உயர்த்திட்டே இருங்க. அல்லேலூயா. நீங்க நம்பி இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிட்டே இருங்க போதும். நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நம்புறது அவராலே வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா. என்ன, நம்முடைய நம்பிக்கை கெட்டு போக கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனை நம்பினவர்கள் இதுவரைக்கும் கெட்டு போனதே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப நீங்க நம்புறது தேவனிடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வர்றது எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். தேவன் உங்களுக்கு செய்ய போறது எல்லாம் மகிமையா இருக்கும். நீங்க சத்துரு என்ன செய்ய போறோம் அதை பார்க்காதீங்க. நமக்கு விரோதமா இருக்கிறவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பிளான் பண்றாங்க, அவங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது ஒரு நாளும் வாய்க்காது, அது ஒரு நாள் நடக்காது. உங்களுடைய காரியம் எல்லாம் நீங்க அமர்ந்திருந்து தேவனையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நீங்க நம்புறது எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வரப்போகுது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்க நம்புறது எதுவும் சத்ருவினுடைய கிரியைகளை அல்ல. ஐயோ, அவன் இப்படி பிளான் பண்ண, அவன் இப்படி செய்ய போறான், அவன் அங்க இருந்து வரான், அவன் இங்க இருந்து வரான், அல்லது சூழ்நிலை இப்படி மாறிட்டு, அல்லது நிலைமை இப்படி ஆயிட்டு, இந்த மாதிரி நடந்துட்டு, இதெல்லாம்
உங்களுடைய முடிவை தீர்மானிக்க போகிறது அல்ல. தேவன்தான் நம்முடைய முடிவை தீர்மானிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப நாம நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் அவர்தான். அப்ப அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கிறதுனால கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். மகா அலெக்சாண்டரை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அவருடைய தகப்பனார் பிலிப் தி கிரேட், அவர் வந்து கலப்பு திருமணம் செய்தவர். அவருடைய மனைவி வேற இனத்தை சேர்ந்தவங்க, அவர் வேற இனத்தை சேர்ந்தவங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவர் தான் அலெக்சாண்டர். ஆகவே சின்ன வயதுல இருந்தே அலெக்சாண்டரை மக்கள் பார்க்கும்போது ஏளனமா பார்ப்பாங்களாம். அவனை பரிகாசம் பண்ணுவாங்க. இவன் ராஜாவுக்கு உண்மையான வாரிசு கிடையாதுன்னு சொல்லுவாங்களாம். இந்த நாட்டை ஆளப்போகிற அடுத்த ராஜா அப்படிங்கிற தகுதி இவனுக்கு கிடையாது. என்ன, இவன் கலப்பாய் பிறந்தவன், பிறப்பு நிமித்தம் ஒதுக்கப்பட்டவன் அலெக்சாண்டர். அந்த குடும்ப சூழ்நிலை நிமித்தம் தள்ளப்பட்டவன் அலெக்சாண்டர். தன்னுடைய சொந்த நாட்டு மக்களால தான் காது கேட்க பரிகாசம் பண்ணப்பட்டவன் அலெக்சாண்டர். ஆகவே வாழ்க்கை வெறுத்து போன நிலையில் வாலிப பருவத்தில் வீட்டை விட்டு வெளியேறி தனியே வாசம் பண்ணி கொண்டிருந்தானாம். தனியா இருந்தானாம், யார்டையும் பேச மாட்டான், யாரையும் சந்திக்க விரும்பல. மனதளவுல விரக்தி, வேதனை தாங்க முடியல. குடும்பத்தில் அங்கீகாரம் இல்ல, சொந்த நாட்டு மக்களிடத்துல வரவேற்பு இல்ல. வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனாய், புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராய், இனி ஒரு எதிர்காலம் எனக்கு இல்லை என்கிற சூழ்நிலையில் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அலெக்சாண்டரை ஒரு நாள் அவனுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் சந்திச்சாராம். உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க அதை அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அரிஸ்டாட்டில் தான் அவனுடைய ஆசிரியர். அவனை பார்த்து கேட்டாராம், ஓய் ஆர் யூ ஹியர், ஏன் இங்க இருக்க, ஏன் இப்படி தனிமையா வாழ்ந்துட்டு இருக்க, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு ஊர்ல இருக்க பிடிக்கல, எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. அவன் தன்னுடைய நிலையை விவரித்தான். இப்ப இந்த அரிஸ்டாட்டில் அவனை பார்த்தான், ஓகே நோ ப்ராப்ளம், ஏன் கூட வா. அவனுக்கு அவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தவர், ஏற்கனவே அறிமுகமானவர், நல்ல தெரியும். இப்ப அவரை தடுக்க முடியல, மறுக்க முடியல, யாருக்குமே என்ன பிடிக்கல, அதனால எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. இப்படியே எதிர்மறையாவே பேசிட்டு இருந்த ஒரு மனிதன் தான் அலெக்சாண்டர். அப்படியா, உன்னை யாருக்கும் பிடிக்கலையா, ஓகே நோ ப்ராப்ளம், நீ என் கூட வா. ஒரு நாள் ஒரு பெரிய விருந்து நடந்த இடத்துக்கு அலெக்சாண்டரை இந்த அரிஸ்டாட்டில் கூட்டிட்டு போயிருந்தாராம். மாறு வேஷம் போட்டுட்டு வரணும், நீ அலெக்சாண்டரா வரக்கூடாது. இப்ப அலெக்சாண்டர் பாருங்க, வேற ஒரு கெட்டப்ல, வேற ஒரு தோற்றத்துல இந்த அரிஸ்டாட்டிலோட கூட போறார் அந்த பெரிய விருந்துக்கு. இப்ப அங்க விருந்துல முக்கியமான அந்த விருந்து ஏற்பாடு பண்ண நபர் அரிஸ்டாட்டலுக்கு ரொம்ப சொந்தங்கிறதுனால அவர் போய் கேட்டாரா, இன்னைக்கு இந்த விருந்துல ஸ்பெஷல் என்னப்பா அப்படின்னாராம். அப்போ அவங்க நிறைய டிஷ் காட்டினாங்க. அதுல இதுதான், அத்தி பழத்தினால செஞ்ச ஒரு புதிய உணவு பதார்த்தம். அவங்க சொன்னாங்களா, முதலா இதை நாங்க இன்னைக்கு அறிமுகம் பண்றோம். அதனால நிறைய வெரைட்டியா இருந்தாலும் இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் சொன்னாராம். அப்ப அரிஸ்டாட்டல் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணாராம். உண்மையில அது ரொம்ப டேஸ்டி. இப்ப அலெக்சாண்டர் கொடுத்து சாப்பிட்டு பாருடா அப்படின்னாராம். சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப அலெக்சாண்டர் சொன்னாரு, சாரி இந்த அரிஸ்டாட்டில் சொன்னாரு, இந்த அலெக்சாண்டர் கை நிறைய அந்த தட்டுல ஃபுல்லா அந்த புதிய பதார்த்தங்கள் நிறைஞ்ச அந்த தட்டை கொடுத்து, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இதுல இருக்கிறது நீ கொடுக்கணும், கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் இதுக்கு என்ன ரிசல்ட் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னாராம். இப்ப அரிஸ்டாட்டில் ஒரு ஓரமா அப்படி நிக்கிறார். அலெக்சாண்டர் யார், இவர் ராஜாவுடைய மகன், வேற கெட்டப்ல இருக்கார், யாருக்கும் தெரியாது. இந்த தட்டில் இருக்கிற இந்த உணவு பதார்த்தத்தை ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட புதிய உணவு எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தர் எடுத்துட்டு வாயில வச்சணும் அப்படின்ட்டாரு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, இது என்ன வேற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இன்னொருத்தர் எடுத்து சுவைத்து பார்த்துட்டு, பரவாயில்லையே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க அப்படின்னாரு. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு சூப்பர், இதுவரைக்கும் இப்படி ஒண்ணு நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னாரு. இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு அதை பார்த்த உடனே கலர் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு வேண்டாம், சாப்பிடாமலே வேண்டாண்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள். இப்ப தட்டில் இருக்கிற எல்லாம் காலி. இப்ப அலெக்சாண்டர் திரும்பி வருகிறார் தன்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டல்ட்ட, கேட்கிறார், என்னப்பா கொடுத்துட்டியா எல்லாருக்கும், எஸ் கொடுத்தாச்சு, என்ன ஒவ்வொருத்தர் எப்படி ரிப்ளை பண்ணாங்க. அப்போ அவரு சொன்னாரான், ஒருத்தன் வாயிலே வச்சு பார்க்கல வேண்டான்ட்டான், ஒருத்தன் வாயில் வச்சுட்டு துப்பிட்டான், ஒருத்தன் கலர் பார்த்து எனக்கு பிடிக்கலன்ட்டான்,
ஒருத்தர் ஏதோ சுமாரா இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னா, ஒருத்தர் வாழ்க்கையில் இப்படி நான் சாப்பிட்டதே இல்லைன்னா, இப்படி ஒரே சாம்பாடு தான் ஆனால் பலதரப்பட்ட கருத்துக்கள் அப்படின்னாரு இந்த அலெக்சாண்டர் ஆசிரியர்கிட்ட. அப்ப சொன்னாரு, நீ சாப்பிடும்போது உனக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருந்தது. நான் சாப்பிடும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறது அவசியம் இல்லப்பா. இப்படிதான் உன் வாழ்க்கை. நீ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணுங்கிறது தேவையில்லை. நீ அப்படி நினைச்சனா உன்னால இந்த உலகத்துல நிம்மதியா வாழவே முடியாது, நீ சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, உனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ ராஜாவுடைய மகன், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினப்பதான் அந்த அலெக்சாண்டருக்கு புத்தி தெளிந்தது. அவர் சொன்னார், இப்போ சொல்லு, நீ தனியா இருக்க போறியா அரண்மனைக்கு போக போறியா? நோ, இனி நான் தனியா இருக்க போறதில்லை. யார் என்ன விரும்பினாலும் வெறுத்தாலும், நான் ராஜாவுடைய மகன், நான் அரண்மனையில பிறந்தவன், நான் அரசால பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் அரண்மனையில நான் கழிப்பேன். அன்னைக்கு போன அலெக்சாண்டர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டான், தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். உங்களுக்கு உலக சரித்திரம் தெரியும், 32 நிறைவடைவதற்கு முன்பு ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தில் பெரும்பாலான மாகாணங்களை கைப்பற்றின ஒரு மாவீரனாய் மாறினான். சாதாரண அலெக்சாண்டரா இருந்தவன் மகா அலெக்சாண்டர் என்று அறியப்பட்டான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எனக்கு குடும்பம் சரியில்லை, என் பின்னணியம் சரியில்லை, என்னுடைய பிறப்பு சரியில்லை, இதனால நான் வெறுக்கப்படுகிறேன், ஒதுக்கப்படுகிறேன், தள்ளப்படுகிறேன் என்று ஒதுங்கி வாழ்ந்த ஒரு மனிதன் எதிர்காலத்தில் ஒரு மகாவீரனாக, இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாய் மாறி இருக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய ஒரே ஒரு காரியம், நான் ராஜாவுக்கு பிறந்தவன், நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் அரண்மனையில இருக்க வேண்டியவன், நாள பிறந்தவன். அந்த எண்ணம் அவனுக்குள்ள வந்தப்பதான் விமர்சனங்கள் அவன் பார்க்கல, புறக்கணிப்பு அவன் பார்க்கல, எதிர்ப்புகள் அவன் பார்க்கல, தடைகள் அவன் பார்க்கல. அவன் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி சென்று ஆளுகை செய்கிறவனா இந்த தேசத்துல அழிக்க முடியாத ஒரு வரலாற்றை எழுதிட்டு போயிட்டான். ஆமென். இன்னைக்கு ஒரு அரிஸ்டாட்டிலை போல என்னுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய சார்பாக உங்களை தட்டி எழுப்பும்படியாக, நீங்க ராஜா விட்டு பிள்ளை, நீங்க பரலோக ராஜாவுக்கு பிள்ளை, இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை. ஆமேன். எல்லாருடைய காலங்களை கரங்களில் வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை நீங்க. உங்களை பிறப்பால யாராவது ஒதுக்குறாங்களா? குடும்பத்தின் பின்னணியத்தினால யாராவது ஒதுக்குறாங்களா? அல்லது உங்க மொழியின் அடிப்படையில, உங்களுடைய அறிவின் அடிப்படையில, உங்க பணத்தின் அடிப்படையில, உங்க தோற்றத்தின் அடிப்படையில, உங்களுடைய திறமையின் அடிப்படையில உங்களை யாராவது வெறுத்து ஒதுக்கி தள்ளுறதுனால மனம் சோர்ந்து போன நிலையில் இருக்கீங்களா? நீங்க ஒரு எதிர்காலத்தை வீணாக்கி விட கூடாது என்று கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். ஏனெனில் ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்க அதை மறந்துடாதீங்க. நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை. உங்க ஆண்டவர் இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வைத்திருக்கிறாரே. எதற்கு? அந்த தேவனிடத்திலிருந்து நீங்க நம்புகிறது வரும் என்று காத்திருப்பதற்கு. ஆகவே நீங்கள் தேவனை விட்டு உங்களை பிரித்துக் கொள்ள வேண்டாம், தேவ சமூகத்தை விட்டு உங்களை பிரித்துக் கொள்ள வேண்டாம், தேவனுக்கு காத்திருப்பதிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ள வேண்டாம். தேவன் செயல்படுகிற அந்த வேலை வருகிற வரைக்கும் நீங்கள் செயல்பட வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் காத்திருக்கிறது வீண் போகாது, உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானது அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. சத்துரு நினைத்து கொண்டிருக்கிற நினைவு தீமைக்கு ஏதுவானது, ஆனால் தேவனுடைய நினைவு சமாதானத்துக்கு ஏதுவானது. ஆகவே முடிவு வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமா வரும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் நம்பிக்கையோடு காத்திருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் தனக்கு ஒரு சுதந்திரத்தை தருவார், தனக்கு ஒரு குழந்தையை தருவார். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வாழ்வில் நிறைவேறும் என்று வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருந்தவர் நம்பிக்கையோடு காத்திருந்ததினால காலங்கள் உருண்டோடினாலும், சரீரம் அதற்கு உகந்ததா இல்லாமல் போனாலும், நான் நம்புகிறது தேவனாலே வரும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டது போல, நீங்கள் நம்புகிறது சில ஆண்டுகள் உருண்டோடி போனாலும் வரும், உங்களுக்கு அதற்கு ஏற்ற வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் வரும், நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். ஈசாக்கின் தேவன் அவர்.
ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அவர். அல்லேலூயா. ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பஞ்ச காலத்துல விதைச்சா எப்படி பலன் வரும் தெரியாது. ஆனால் தேவன் சொன்னார், நீ இந்த தேசத்துல குடியிருந்து விதைப்பாயானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். யோசிச்சு பாருங்க, போட்ட உடனே முளைச்சு வருமா தெரியாதுங்க. மழையே கிடையாது, தண்ணி கிடையாது, ஊரே வறண்டு போய் கிடக்கு, உலகமே வறட்சியில பஞ்சத்துல அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி, நான் நம்புகிறது தேவனாலே வரும், விளைச்சல் தேவனாலே வரும் என்று காத்திருந்த ஈசாக்கை 100 மடங்கு பலனை பார்க்க உதவி செய்த தேவன் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நம்புகிறது அவரால் வரும், 100 மடங்கா வரும். 1 மடங்கு 2 மடங்கு எதிர்பார்க்கிறீங்களா? 100 மடங்கு வரும். அப்ப நீங்க நம்புறதுல தான் இருக்கு. யாக்கோபு தனித்தவனாய் வெறும் கையாய் ஒரு கோலோடு அந்த ஆற்றை கடந்து போன போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை தப்ப வைத்து மறுபடியும் உன் தகப்பன் தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு அவர்களுக்கு தேவனாய் இருந்து அவர்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் ஓ வாழ்க்கையில நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவனுக்கு எதிராக அவனுடைய மாமன் வந்தபோது லாபானை எச்சரித்தவர், அவனுக்கு எதிராக அவனுடைய சகோதரன் வந்தபோது அவனுடைய இருதயத்தை திருப்பினவர், நான் நம்புகிறது அவராலே வரும், மறுபடியும் என்னை என் தகப்பன் தேசத்திற்கு திரும்பி செல்ல பண்ணுவார் என்று யாக்கோபினுடைய நம்பிக்கையை வாய்க்க செய்தவர். உங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுக்கு அந்த நம்பிக்கையின்படியே கர்த்தர் அதை செய்வார், நிச்சயமா செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. கோலியாத்தை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில, ராணுவ வீரர்களுக்கு மத்தியில, இந்த கோலியாத்தை இந்த அரக்கனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எனக்கு தேவையான நன்மையை தருவார், வல்லமையை தருவார், பலனை தருவார், மேற்கொள்ள உதவி செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்த தாவீதுக்கு அவன் நம்பின அந்த வெற்றியை கொடுத்த தேவன் அவர். உங்களுக்கு அந்த வெற்றியை தருவார், நிச்சயமாய் தருவார். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்க முடிவு இருக்கு. நீங்க ஒரு நாள் எதிர்மறையா நம்பாதீங்க. அன்றைக்கு கப்பல் பிரயாணத்துல 276 நபர்களோடு பயணம் செய்த அந்த பிரயாணத்துல எதிர்காற்று, சூறை காற்று, கப்பல் சேதம், பொருள் சேதம் வந்து எல்லாம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற நிலையில பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும்பா. என்ன, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தரால அதுதான் நடக்கும், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தான் எனக்கு நடக்கும். ஆமென். அதை போல அன்றைக்கு எல்லாருடைய பிராணனும் காக்கப்பட்டது. தைரியமா சொல்றான், நான் நம்புகிறபடிதான்பா நடக்கும், என கர்த்தர் என்று சொல்லிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னதுதான் நடக்கும், மனுஷன் சொன்னது நடக்காது, கோபத்துல ஒரு நபர் சொன்னது நடக்காது, உங்களை விரோதித்த ஒரு நபர் சொன்னது நடக்காது, உங்களை பகைத்த ஒரு நபர் சொன்னது நடக்காது, உங்களுக்கு எதிராக எழும்பி சாபம் போட்ட ஒரு நபர் சொன்னது நடக்காது, மந்திரவாதங்களை பிள்ளி சூனியங்களை செய்வினைகளை ஏவி இப்படித்தான் நடக்க போகிறது என்று சொன்னவர்களின் வாக்கின் படி ஒன்றும் நடக்காது. தேவன் சொன்னதுதான் நடக்கும். நீங்க இப்ப யார் வார்த்தையை நம்புறீங்க? அல்லேலூயா. மருத்துவர்களின் வார்த்தையினால உடைந்து போயிருக்கீங்களா? அவங்க சொன்னது உண்மையா வேணா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறோம், நான் சொல்றபடி நடக்கும், நீ நம்புகிறியா மகளே, மகனே? அந்த மருத்துவரின் கூற்றை மாற்றி அமைக்க என்னால முடியும். ஆமென். இன்னைக்கு உலக வழக்கத்தின்படி என்ன சொல்லப்படுகிறது அதான் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அதான். இப்ப இந்த தாவீது தனக்குள்ளே பேசுறான், ஏன்னா அவனுக்கு நல்ல தெரியும், நான் அழைக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என் மேல ஒரு ராஜரீக அபிஷேகம் இருக்கு, என் மேல ஒரு கர்த்தருடைய வல்லமை இருக்கு. ஆகவே சத்துருவின் இஷ்டத்துக்கு அவர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துரு என்னை துரத்தி வந்தால் அவன் என்னை பிடிக்க முடியாது. ஆமென். உங்க மேல அந்த அழைப்பு இருக்குங்கிறத உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்குங்கிறத உறுதியா நம்ப முடியுமா? தேவ பிள்ளைகளை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால ஒண்ணு உங்களுக்கு எதிரா நடக்காது, ஒண்ணு உங்களுக்கு விரோதமா நடக்காது. ஆமீன். எதுவும் உங்களை பாதிக்காது. எல்லாம் அப்படி கொஞ்சம் பயங்காட்டுற மாதிரி இருக்கும், துரத்தி கொண்டு வேகமா வந்து கிட்ட நெருங்குவது போல இருக்கும். உங்க நிழல கூட தொட ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீங்க என்ன ஒப்புக்கூடாததுனால நீங்க என் மேல பிரியமா இருக்கிறீர்கள் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன அவனுடைய நம்பிக்கை? சத்துரு கையில ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் எப்படி நம்புனான் தெரியுமா? என் சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தி
எனக்கு அவர் ஆயத்தம் பண்ணுவார், என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அதான் அவனுடைய நம்பிக்கை. இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை என்ன? தேவ பிள்ளைகளே, உங்க வார்த்தை, நீங்க தேவனை விசுவாசித்து நீங்க சொல்ற வார்த்தை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை நீங்க பிடித்திருக்கிற அனுபவம், இதன் அடிப்படையில் தான் நீங்க நம்புறதுலாம் வரப்போகுது. யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவன் ஏதோ ஒரு விதத்துல பயந்துருக்கான், நான் பயந்தது அப்படி நடந்துட்டு. நீங்க பயப்படாதீங்க, உங்க கூட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார், ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறார், ஒரு மகிமை பொருந்திய பட்டயமாய் அவர் இருக்கிறார், மகா பெரிய கேடகமாய் இருக்கிறார். பயந்திருந்த ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தினது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துறார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எதிர்மறையாய் நடந்த சம்பவங்கள், சூழ்நிலைகள், இவைகளை பார்த்ததுனால வர்ற நினைவுகள் எல்லாம் ஒதுக்கிட்டு கத்துடைய வேதத்தின் அடிப்படையில் இனி உங்க பார்வை இருக்கட்டும், கத்துடைய வேதத்தின் அடிப்படையில் உங்க சிந்தனை இருக்கட்டும், கத்துடைய வேதத்தின் அடிப்படையில் உங்க அறிக்கை இருக்கட்டும். ஏன்னா நீங்க நம்புறதுதான் வரப்போகுது. நீங்க என்ன நம்புறீங்க அதான் முக்கியம். கண்களை மூடி கத்துட்டு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, நீங்க நம்புறது வரப்போகுது. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க நம்புறதுதான் வரப்போகுது. அல்லேலூயா, ஆமென். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை, ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். ஒரு தகப்பனுக்கு 13 பிள்ளைகள். அவர் பாருங்க, ஒரு அரசியல் பிரமுகருக்கு உதவியா வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அதுல ரெண்டாவது பையன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான், ரொம்ப ஆக்டிவா இருப்பான். அவங்க அப்பா வேலைக்கு போகும்போது, அந்த அரசியல் பிரமுகர் வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது ஒரு நாள் சொன்னான், நானும் டேடி உங்க கூட வாரேன். வேற வழி இல்லை, அன்பி நிமித்தம் அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டார். இப்ப அந்த அலுவலகத்தில் இருக்கும்போது அந்த அரசியல் பிரமுகர் அவருடைய தகப்பனார உள்ள கூட்டிட்டு போய் கடுமையா திட்டுறார். இப்ப வெளியில இருந்து இந்த பையன் கேட்டுட்டே இருக்கான், தன்னுடைய தகப்பனை அந்த அரசியல் பிரமுகர் திட்டுறத. அப்படியே வேதனை நிறைந்த இருதயத்தோடு, தொங்குன முகத்தோடு இப்ப தகப்பன் வாரார். வந்த உடனே தகப்பன்ட கேக்குறார், இந்த பையன் கேக்குறான், எதுக்குப்பா அவங்களை அவங்க திட்டினாங்க, என்னப்பா செய்யறது, நமக்கு மேல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க திட்டுறதை நம்ம வாங்கிதான் அனுச்சிக்கணும், ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப இவருக்கு மேல நீங்க இருந்தா யாரும் உங்களை திட்ட மாட்டாங்களா? ஆமா, அவருக்கு மேல இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அப்ப அவன் சொன்னானா, அப்ப அந்த இடம் எந்த இடமோ அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா. அப்ப அந்த தகப்பன் அதை பெருசா நினைக்கல. இப்ப பெரிய ஒரு விருந்து, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த அரசியல் செல்வாக்கு மிகுந்த அத்தனை பேர் கூடியிருந்தாங்க. அதனால இவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சிறுவனுடைய தகப்பன் எல்லா பிள்ளைகள் குடும்பமா போயிருந்தாங்க. அப்ப இந்த தகப்பனார திட்டுன அந்த அரசியல் பிரமுகரை இன்னொரு முக்கியமான ஆளு வாருவாருன்னு ஆறிட்டு இருந்திருக்கார், கடுமையா திட்டிட்டு இருந்திருக்காரு. இப்ப இத அவன் பார்த்துட்டே இருக்க, ஏன்னா அவனுடைய பார்வையெல்லாம் அவரை தான் தேடிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சொன்னதுனால அவங்க அப்பா இவர் பெரியவர்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அவனை தேடணும்னு தேடி பார்த்தா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த அரசியல் பிரமுகரை அவருக்கு மேல உள்ளவர் கடுமையா திட்டிட்டு இருக்கிறார். இவருக்கு மேல அப்படின்னு ஒரு ஆள் இருக்கணும்னா அவரு ராஜாவா தான் இருக்கணும்பா. ஏன்னா ராஜாவுக்கு மேல யாரும் கிடையாது, கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் தான் அவரை திட்டி இருக்கிறாரு. அப்ப இவருக்கு மேல அப்படின்னா ராஜாவா தான் இருக்கணும். ஏன்னா ராஜாவை யாருமே நினைச்ச மாட்டான், திட்ட மாட்டா, திட்ட முடியாது. அப்ப இந்த சின்ன பையன் சொன்னானா, அப்ப நான் ராஜாவா மாறணும் அப்படின்னா. அப்ப அந்த தகப்பன் சொல்லிக்கிற, அது முடியாதுப்பா. ஏன் டாடி முடியாது? ஏன்னா நான் ராஜா இல்லையே, நீ ராஜாவுடைய பிள்ளையா இருந்தா தான் நீ யாரா மாற முடியும், ராஜாவா மாற முடியும். நான் யாரு கிடையாது, ராஜா கிடையாதுப்பா. அப்ப பாருங்க, இந்த பையனுக்கு இது மிகுந்த வேதனை, வருத்தம், அவனுக்குள்ள ஒரு கேள்வியை உண்டாக்கிட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டான். இப்ப மறுநாள் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போகும்போது எப்பவும் பிரிஸ்கா இருக்கிற ஆளு, ஆக்டிவா இருக்கிற ஆளு, இன்னைக்கு ரொம்ப டல்லா உட்கார்ந்துருக்கான். ஆசிரியர் அவனை பாக்குறாங்க, எப்பவும் இவன் இப்படி இருக்க மாட்டானே, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சோடனே அவனை கூப்பிட்டாங்க தனியா, தம்பிங்க வா, நீ எப்பவும் இப்படி இருக்க மாட்டிய, ஏன் இப்படி சோர்வா இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு. உடனே அவன் சொன்னானா, ராஜாவா மாறணும்னா ராஜா வீட்டுல பிறந்தா மட்டும்தான்
ராஜாவா மாற முடியுமோ? என்ன மாதிரி சாதாரண பிள்ளைகள்லாம் ராஜாவா மாற முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அப்ப இந்த ஆசிரியர் புரிந்து கொண்டார், இவன் ஏதோ ஒரு சம்பவம் என்ன செஞ்சிருக்கு, பாதிச்சிருக்கு, அதனால இல்ல அப்படின்னு பதில் சொல்லாம அந்த ஆசிரியர் சொன்னாராம். யார் சொன்னா? ராஜா பிள்ளை தான் ராஜாவா மாற முடியும்னு யார் சொன்னா? யார் வேண்டுமானாலும் ராஜாவா மாறலாம். அதுக்கு சில காரியம் இருக்கு, சில வழிமுறை இருக்கு, சில வீர தீர செயல்கள் இருக்கு. அப்படிலாம் செஞ்சு வந்தாதான் அந்த நபரால் என்ன செய்ய முடியும், ராஜாவா மாற முடியும்பா, அப்படிலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோடன இந்த ஆசிரியர் பார்த்து அந்த பையன் கேட்டானா, நீங்க சொல்றது உண்மையான்னு கேட்டானா? எஸ், அப்படிப்பட்ட சில முயற்சிகள் எல்லாம் செஞ்சா வழி இருக்கு, ராஜாவா மாறலாம். அப்ப நானும் ராஜாவா மாறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டானா. அப்படின் அந்த ஆசிரியர் மனசுக்குள்ள ஒரு சின்ன பையன் அவனுடைய ஆசையை ஏன் கெடுக்கணும்ட்டு, கண்டிப்பா வழி இருக்கு அப்படின்னு சொன்னாரான். பாருங்க, அன்றைக்கு பற்றி எறிந்த அந்த தீ அவனுடைய இருதயத்துல, அவன் வார்த்தை, நான் எப்பவும் ராஜாவா மாறணும், நான் ஒரு ராஜாவா மாறணும் அப்படின்னே பேசிட்டே பாருங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையில வளர்ந்து வருகிற சூழ்நிலையில கடுமையான பயிற்சிகள், குதிரை ஏறுறது, அதுக்கப்புறம் சிறப்பு பயிற்சி எல்லாம் எடுத்து ராணுவத்துல சேர்ந்துட்டான். அந்த நாட்டு ராணுவத்துல சேர்ந்து மதி நுட்பமா செயல்படுகிற ஒரு பெரிய வீரனா மாறினான். ஒரு நாள் பயங்கரமான ஒரு யுத்தம், அந்த யுத்தத்துல ராஜாவை காட்டிலும் பலம் வாய்ந்த ஒரு நபர் என்று பெயர் எடுக்கத்தக்க விதத்துல ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. ராஜா போயிட்டாரு, காலி ஆயிட்டாரு, ஆனா இவன் தப்பிச்சுட்டான். இவன் அன்னைக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, தன்னை ராஜா என்கிற ஸ்தானத்துல மாத்துற அளவுக்கு அவனுக்கு எல்லா ஆதரவும் இருந்தது. அந்த அளவுக்கு அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வெளியே வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவனை ஒரு தலைவன் சொன்னாங்க. தலைவன் சொன்னதுக்கு அப்புறம் அவனை ஒரு பெரிய அதிபதியா பார்த்தாங்க. அதிபதின்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ராஜ்யத்துக்கே அவன் பெரிய தலைவன், ராஜா என்று அறியப்பட்டான். அந்த நபர் யார் தெரியுமா? அவன் தான் மாவீரன் நெப்போலியன். அவன் சொல்றான், என்னுடைய டிக்ஷனரியில இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது, முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே என்னுடைய அகராதியில கிடையாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன். ஒரு சாதாரண ஏழை தகப்பன் வீட்டுல பிறந்தவன், தன்னுடைய இருதயத்துல நம்பின ஒரு நம்பிக்கை, என்னாலேயே ராஜாவா மாற முடியும். அவன் சொன்ன வார்த்தை அதுதான், அதற்கான முயற்சி. உலக பிரகாரமா ஒரு மனிதன் சாதாரண நிலையிலிருந்து தன்னுடைய வார்த்தையின் அடிப்படையில, தன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும்னா, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம சொல்றதெல்லாம் சும்மா சொல்லல, நமக்கு கிடைத்த வெளிப்பாடு, நமக்கு கிடைத்த வாக்கு தத்தம், நமக்கு கிடைத்த அபிஷேகம், நமக்கு நேராய் உள்ள அழைப்பு, நம்மீது உள்ள தேவனுடைய நோக்கம், நம்மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம், இதன் அடிப்படையில நீங்க நம்புறதுதான் நடக்கும், நீங்க நம்புறதுதான் வரும். நான் சொன்னது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் இனி நம்புறதெல்லாம் பெருசா நம்புவேன், ஏன்னா என் தேவன் பெரியவர். அவருடைய வார்த்தைலாம் பெருசு, வில்லியம் கேரி மாதிரி தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பேன், நான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்ற உங்களுக்கு நீங்க நம்புறதெல்லாம் வரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனு, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் நம்புகிறதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஆத்துமாவில இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இன்றைக்கு விதைக்கப்படுவதாக. இதுவரைக்கும் எதிர்மறையா இருந்த எல்லாம் வெளியேறட்டும். அவங்க வாழ்க்கையில பார்த்தது, அனுபவிச்சது, அவங்க வாழ்க்கையில நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் அவர்களுடைய நினைவுகளை தடுத்திருக்கிறது, எண்ணங்களை தடுத்திருக்கிறது, விசுவாசத்திற்கு அது ஒரு பெரிய சவாலாய் மாறி இருக்கிறது. அது எல்லாத்தையும் நீங்க மாத்திருங்கப்பா, எல்லாத்தையும் மாத்திருங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையில அவங்க உங்க வார்த்தையின் அடிப்படையில எதை நம்புறாங்களோ அதெல்லாம் வரட்டும் ஆண்டவரே, அதெல்லாம் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை நீ
அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்யும். இந்த வார்த்தை தரையில் விழுந்து விடாதபடிக்கு யார் யாருடைய வாழ்வில் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. நான் நம்புறது தான் வரும். என்ன, தேவனை நோக்கி நான் அமர்ந்திருக்கும் போதுதான் என்னுடைய நம்பிக்கை பாசிட்டிவா இருக்கும். தேவனிடத்தில் நான் அமர்ந்திராத பட்சத்தில் என் நம்பிக்கை சூழ்நிலையை சார்ந்திரும்பா. ஆகவே சூழ்நிலையை சார்ந்த அல்ல, தேவ சமூகத்தில் அமர்ந்து உண்மையே பார்த்து கொண்டிருக்க, உம்முடைய கிரியைக்காக உம்முடைய வேலைக்காக காத்திருக்க, நம்புகிறதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் இன்றும் என்று நம்மை Thank you.